வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பீஸ் ஒண்டர்லேண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் கிராப் பொடி மாசுங்க. ரொம்பவே சுவையான இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா எங்கள் சேனல் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கோ ஃபியூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கோ என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போ ரொம்பவே சுவையான எக் கிராப் பொடி மாசு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிராப் பொடி மாசு செய்யறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 kg அளவுக்கு கிராப் எடுத்திருக்கேன். 4 to 5 தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி ஒரு 10 minutes நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு 10 minutes நல்லா வெந்து வந்துருச்சு இந்த கிராப்பு. நண்டு நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருந்தது. ஆக்சுவலாக இது வந்து ப்ளூ நண்டு. இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆகி அதோட கலர் சேஞ்ச் ஆகி ஒரு ஆரஞ்சு கலரில் வந்துருச்சுனாலே இது நல்லா பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ண நண்டெல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதோடைய ஃப்ளஷ்ஷெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்கிற இந்த ஃப்ளஷ்ஷெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை தனியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 3 tablespoons அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 tablespoon அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாயும் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கறி லீவ்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 tablespoon அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 tablespoon அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா 1/2 tablespoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு 4 முட்டையை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதிலே கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து மிளகாய்த்தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து முட்டையை கொஞ்சம் நேரம் நல்லா லைட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்க்ரம்பிள் ஆகி வரும். பாருங்க, நல்ல முட்டை வந்து உதிரி உதிரியா வரணும். அதுக்கப்புறமா நம்ம கிராப் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்மளுக்கு எக்கு வந்து நல்லா ஸ்க்ரம்பிள் ஆகி வரணும். பாருங்க, இந்த ஸ்டேஜில் நம்ம உதிர்த்து வச்சிருந்த கிராப் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு 2 to 3 minutes வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ரொம்ப நேரம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து 1 tablespoon அளவுக்கு மிளகு தூள் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பராக நமக்கு எக் கிராப் பொடி மாசு வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கிறேன். லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான எக் கிராப் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான எக் கிராப் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுப்பீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.